කොටස් අතර සමගියක් ඇති කරන්න. කොහොමද පුළුල් සංහිඳියාවට යන ගමන ක්‍රියාත්මක කරන්න ක්‍රියාවෙන් කටයුතු කරන්නේ කියන දේවල් මේ දේශපාලන වාර්තාවල ඇතුල් වෙනවා. එතකොට நாட்டு மக்களிடையே சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த பேச்சளவில் இன்றி செயற்பாட்டு ரீதியில் என்னென்ன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்பது அரசியல் வரலாற்றில் இடம்பெறும். எனவே மேடையில் வாக்குறுதிகளை மாத்திரம் வழங்குவதால் பலனில்லை. சர்வதேசம் இவ்வாறான பொய் வாக்குறுதிகளை ஏற்றுக்கொள்ளாது. நாட்டில் நல்லிணக்கம் ஜனநாயகத்தை கட்டியெழுப்பக்கூடிய தலைவராக இருப்பதை சர்வதேசம் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அந்நாட்டையும் நாட்டு தலைவர்களையும் சர்வதேசம் அங்கீகரிக்கும். சர்வதேசத்தை ஏமாற்ற முடியாது. இங்குள்ள உண்மை நிலைகளை அவர்கள் அறிந்துள்ளனர். அதனாலேயே தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் தற்போதைய ஜனாதிபதிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை காணப்படுவது என்பது நாட்டில் பொருளாதார ஸ்திரத்தன்மை காணப்படுகின்றது என்பதை சர்வதேசத்திற்கு எடுத்து காட்டுகிறது. இவ்வாறாக நாட்டில் சிறந்த ஆட்சி முறை தற்போது நிலவி வருகிறது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஆட்சியை கவிழ்க்க நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். பார்லிமெண்ட்டுவே 162 ඒ දෙවෙනි කියවීමට ඉදිරිපත් කළ තියෙන අයවැයට පක්ෂව ඡන්දය ප්‍රකාශ කරා.